வணக்கம். பத்தாம் வகுப்பு மாணவர்களே, அடிப்படை வினாடி வினா தமிழ்நாடு கவர்மெண்ட் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்காக நடத்துறாங்க இல்லையா. வார வாரம் சனிக்கிழமை அந்த எக்ஸாம் நடக்குது. அதுல 25/9/2021 அன்று நடந்த தேர்வில் கணிதத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடையளிப்பது எப்படி, விரிவான விளக்கத்துடன் நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல் வினா பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டதில் எது பல்லுறுப்பு குவை, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பாலினாமியல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம பாலினாமியல் பல்லுறுப்பு கோவைக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம 9வது டெக்ஸ்ட் புக்கில் இருக்கு, அதை பார்த்துட்டு வரலாம். சரிங்களா, இது 9வது டெக்ஸ்ட் புக்கு, பேஜ் நம்பர் 88 இருக்கு. நீங்களும் உங்கள் 9வது பாட புத்தகத்தை எடுத்து வச்சு பாருங்க. இதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த கேள்விகளுக்கு நீங்கள் எளிதாக விடையளிக்கலாம். முதல் வினா பாருங்க, இந்த அவங்க கொடுத்துருக்கிற இந்த பல்லுறுப்பு கோவையில் அடுக்குகள் அனைத்தும் மிகை முழுக்கள், அதனால இது ஒரு பல்லுறுப்பு கோவைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, இது பல்லுறுப்பு கோவை அல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எக்ஸின் அடுக்கு ஒரு குறையன், எக்ஸின் அடுக்கு குறையனா இருந்தால் அது பல்லுறுப்பு கோவை இல்லை. சரிங்களா, நீங்க பாருங்க, இதுல கெழுக்கள்ல பின்னங்கள் வந்திருக்கு, கெழுக்கள்ல பின்னங்கள் வந்தாலும் அது பல்லுறுப்பு கோவை தான். அடுத்தது பாருங்க, கெழுக்கல்ல ஒரு விகிதமுறாயன் வந்திருக்கு, அப்படி வந்தாலும் அது பல்லுறுப்பு கோவை தான். இது பாருங்க, இங்க ஆர் வந்து பகுதியில வந்திருக்கு, ஆர் பகுதியில வந்தா அது பல்லுறுப்பு கோவை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 8+√Q, இதுல கியூ அதாவது மாறி, மாறி ரூட்டுக்குள்ளால வந்திருக்கு, அப்படி வந்தா அது பல்லுறுப்பு கோவை இல்லை. அடுத்து பாருங்க, இதுல கெழு கெழு பல்லுறுப்பு கோவையா வந்திருக்கு, அப்படி வந்தா பல்லுறுப்பு கோவையோட கெழு விகிதமுறா என்ன வந்திருக்கு, அப்படி வந்தா அது பல்லுறுப்பு கோவை தான். அடுத்துங்க பாருங்க, இதுல அடுக்குல பின்ன எண் வந்திருக்கு, அடுக்குல பின்ன எண் வந்தா அது பல்லுறுப்பு கோவை அல்ல. இத இந்த கண்டிஷன்ஸை மனசுல வச்சுட்டு நாம இந்த கேள்விக்கு பதில் அளிக்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட்ல 1/x2 இருக்கு, அதாவது பகுதியில மாறி வந்துருச்சு, அதனால இது பல்லுறுப்பு கோவை அல்ல. அடுத்தது பாருங்க, √5y2 + √3x + √2, இந்த ரூட் எல்லாம் வந்து கழுக்கல்ல தான் இருக்கு, அடுக்குல இல்ல. சரிங்களா, அடுக்குலையோ மாறிகளோ இதுல விகிதமுறா என்ன இல்ல, அதனால இது கண்டிப்பா ஒரு பல்லுறுப்பு கோவை. இது பாருங்க, √m வந்திருக்கு, அதாவது ஒரு மாறி ரூட்டுக்குள்ள வந்துருச்சு, அதனால இது பல்லுறுப்பு கோவை அல்ல. இது பாருங்க, இந்த மாறி பின்னத்துல வந்துருச்சு, அதனால இது பல்லுறுப்பு கோவை அல்ல. இரண்டாவது வினா பாருங்க, 8x + 5y = 9 மற்றும் kx + 10y = 15 என்ற சமன்பாடுகளின் தொகுப்பிற்கு தீர்வுகள் இல்லையெனில் கேயின் மதிப்பு என்ன. இதுக்கு உங்க 9வது புத்தகம் இது, பேஜ் நம்பர் 141. இதை நம்ம பார்த்துட்டு வருவோம். இதுல இருந்து தான் அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. ரெண்டு சமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க, ரெண்டு நேர்கோடுகளினுடைய சமன்பாடுகள். a1x + b1y + c = 0, a2x + b2y + c20. இங்கு a1, a2, b1, b2, c1, c2 ஆகியன மெய்யெண்கள். இப்படி இருந்தால் ஒரே ஒரு தீர்வு மட்டும் இருக்கணும், அந்த சமன்பாட்டு தொகுப்பிற்கு ஒரே ஒரு தீர்வு மட்டும் இருக்கணும் அப்படின்னா a1/a2 b1/b2 கண்டுபிடிச்சிங்கன்னா ரெண்டும் சமமாக இருக்கக்கூடாது. ரெண்டும் சமமா இல்லைனா ஒரே ஒரு தீர்வு மட்டும் இருக்கும். அடுத்து பாருங்க, ரெண்டும் சமமா இருக்குது, a1/a2 b1/b2 c1/c2 சமமா இருக்குது அப்படின்னா எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும். இந்த கண்டிஷன் தான் இங்க நமக்கு தேவைப்படுது. தீர்வு இல்லை அப்படின்னா a1/a2 b1/b2 சமம், ஆனா அது c1/c2 சமம் அல்ல அப்படின்னு நமக்கு இதுல சொல்லியிருக்காங்க. இந்த மூன்றாவது பாயிண்ட், தீர்வு இல்லைங்கிறதான் நாம இப்ப இங்க அப்ளை பண்ண போறோம். அப்படின்னா தீர்வுகள் இல்லை அப்படின்னா என்ன கண்டிஷன், a1/a2 சமம் b1/b2, அது c1/c2 சமமா இருக்க கூடாது. சரிங்களா, இங்க இது a1 இது b1, இது a2 இது b2, c1 c2. நாம a1 b1 பற்றி பேசுவோம். a1/a2 கண்டுபிடிங்க, a1/a2 என்ன, 8/a2 k சமம் b1/b2, b1 5, b2 10. சரிங்களா, இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 1 × 5 2 × 10, கேயை இங்கே எடுத்துட்டு போங்க, 2 இந்த பக்கம் எடுத்துட்டு வாங்க, கே சமம் என்னன்னு நமக்கு கிடைக்குது 8. சரிங்களா, இப்படிதான் கே சமம் 8 போட்டிருக்கோம்.
அடுத்த கணக்கு பாருங்க செவ்வகத்தின் பரப்பு a²-b² எனில் அதன் அகலம் மற்றும் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க செவ்வகம் இப்படி இருக்குன்னு வெச்சுக்கங்க அதோட அகலத்தையும் நீளத்தையும் பெருக்கினாதான் அதனுடைய பரப்பு கிடைக்கும் சரிங்களா அப்படினா a²-b² எந்த ரெண்டு மதிப்புகளோட பெருக்கல் பலன் a-b a+b இது நமக்கு தெரியும் இல்லையா அது ஃபார்முலா a²-b² நாம இப்படி பிரிச்சு எழுதலாம்னு நமக்கு தெரியும் அப்படினா இதல ஒன்று நீளமாகவும் ஒன்று அகலமாகவும் இருந்திருக்கணும் a-b அல்லது இது a+b இது a-b ஆ இருந்திருக்கணும் அப்படினா ஆன்சர் எது a+b a-b இரண்டாவது பாருங்க மூன்று பூஜ்ஜியங்களை கொண்ட பல்லுறுப்புக்கோவை f(x) இன் வரைபடம் எது அதாவது உங்களுக்கு மூன்று வரைபடம் கொடுத்திருக்காங்க அதுல which of the following figures represent three zeros three zeros எந்த படம் represent பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க இது பாருங்க இது உங்களோட டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 96 ஒன்பதாவது பாட புத்தகம் அதுல நேர்கோடு அல்லது வளைவரையானது x அச்சை வெட்டும் புள்ளிகளை பொறுத்து அதன் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை அமையும் பாருங்க படம் 3-7ல பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை படம் 3-7 மேல இருக்கு பாத்துக்கங்க இது 3-7 x அச்ச ஒரு புள்ளியில விட்டுது அதனால பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை 1 அதே இந்த படத்தை பாருங்க x அச்ச ரெண்டு புள்ளிகள்ல விட்டுது பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை 2 சரிங்களா அப்படினா உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த படங்களை பாருங்க இந்த படத்துல x அச்ச 1 2 3 புள்ளிகளில் விட்டுது அதனால இதனுடைய பூஜ்ஜியங்கள் 3 இந்த படத்தை பாருங்க 1 2 புள்ளிகள்ல விட்டது இதனுடைய பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை 2 இத பாருங்க x அச்ச ஒரே புள்ளியில தான் விட்டுது y அச்சல விட்டறதை நாம கணக்குல எடுத்துக்க கூடாது சரிங்களா அதனால பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை இதுக்கு 1 தான் நமக்கு அப்ப எந்த படம் கரெக்ட்டான படம் ஏ படம் தான் கரெக்ட்டான படம் இல்லையா மூன்று பூஜ்ஜியங்களை உடைய படம் எதுங்கறது தான் கேள்வி சோ படம் ஏ p(x) = 8 என்ற பல்லுறுப்புக்கோவையில் பூஜ்ஜியங்கள் எத்தனை how many zeros are there in the polynomial p(x) = 8 பாருங்க p(x) = 8 அப்படிங்கறது தான் உங்களுடைய பாலினோமியல் x க்கு அதாவது பூஜ்ஜியங்கள் எப்படி கிடைக்கும்னா x க்கு என்ன வேல்யூ போட்டா அந்த p(x) ஓட வேல்யூ 0 ஆகும் அப்படிங்கறது தான் கேள்வி அதுதான் பூஜ்ஜியம் சரிங்களா அப்படினா நீங்க x க்கு என்ன வேல்யூ போட்டாலும் இது 0 ஆகாது ஏன்னா இது ஒரு மாறிலி பல்லுறுப்புக்கோவை அதனால இதுக்கு எத்தனை பூஜ்ஜியங்கள் அப்படினு கேட்டா 0 பூஜ்ஜியங்கள் தான் இருக்கு இந்த 5 கேள்விகளோ உங்களது 9வது புத்தகத்துல இருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் சரிங்களா மொத்தம் 10 கேள்விகள் கேக்குறாங்க அதுல 5 கேள்விகள் 9வது புத்தகத்துலயும் மீதி 5 கேள்விகள் 10வது புத்தகத்துல இருந்தும் எடுக்கறாங்க அதனால நீங்க இப்போ 10வது புத்தகத்துக்கு வரலாம் இது வந்து பொதுவான கேள்வி இயற்கணிதத்துல இருந்து கேட்டிருக்காங்க வினாடி வினா போட்டியில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 15 பேர் பங்கு பெற்றனர் மொத்தம் எத்தனை பேர் 15 பேர் மாணவர்களின் எண்ணிக்கையை விட மாணவிகளின் எண்ணிக்கை 5 அதிகமாக இருக்கும் இயற்கணித சமன்பாடு என்ன அப்படினு கேட்டிருக்காங்க மாணவிகளின் எண்ணிக்கையை x னு எடுத்துக்குவீங்களா நீங்க உங்க கிளாஸ்ல இருக்க மாணவிகளை மனசுல கொண்டு வாங்க அதுல x மாணவிகள் இருக்காங்க அவங்க y மாணவர்களை விட 5 அதிகமாக இருக்காங்க அப்படினா என்ன அர்த்தம் மாணவிகளின் எண்ணிக்கை x அது மாணவர்களின் எண்ணிக்கை y ஐ விட 5 அதிகம் அப்படினா மாணவர்களின் எண்ணிக்கை கூட 5 கூட்டிக்கணும் y இந்த பக்கம் எடுத்துடுவாங்க x - y = 5 சரிங்களா அப்புறம் சொல்லிருக்காங்க மொத்த மாணவர்கள் எத்தனை பேர்ன்னு 15 பேர் இல்லையா அப்படினா மாணவிகளையும் மாணவர்களையும் கூட்டினோனா 15 ரெண்டு சமன்பாடுகள் நமக்கு என்ன x + y = 15 x - y = 5 விடை என்ன a ஏழாவது வினா நம்மிடம் 34 கேக் துண்டுகள் உள்ளன ஒவ்வொரு பெட்டியிலும் 5 கேக் துண்டுகள் மட்டுமே வைக்க முடியும் எனில் அனைத்து கேக் துண்டுகளையும் வைக்க எத்தனை பெட்டிகள் தேவைப்படும் மற்றும் எத்தனை கேக் துண்டுகள் மீதம் இருக்கும் அப்படினு கேள்வி கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் மொத்தம் 34 கேக் துண்டுகள் இருக்குங்களா ஒரு ஒரு பெட்டில எத்தனை வைக்கலாம் 5 நீங்க ஒரு பெட்டி பெட்டியா வரையங்க முதல் பெட்டில 5 அடுத்த பெட்டில 5 10 வச்சிட்டோமா 15 அடுத்து 20 அடுத்து 25 இன்னொரு பெட்டி வெச்சோம்னா 30 சரிங்களா அப்ப எத்தனை பெட்டி ஆச்சு 6 பெட்டிகள் சரிங்களா மீதம் எத்தனை இருக்கும் மொத்தம் எத்தனை கேக் 34 கேக் இல்லையா அப்படினா அந்த 6 பெட்டிகளை வச்சது போக 4 கேக்குகள் மீதம் இருக்கும் 6 பெட்டிகள்ல வச்சிட்டு மீதம் இருக்கும் கேக்குகள் 4 கேக்குகள் சரிங்களா எட்டாவது வினா பாருங்க
கீழ்கான் எண்களில் 2, 3 மற்றும் 5 எண்களால் வகுபடும் எண்ணை கண்டுபிடி. பாருங்க, 2 கியூப் பெருக்கல் 3 ஸ்கொயர் பெருக்கல் 5 அடுக்கு 1 எடுத்துக்கங்களேன். இதை நாம 2 மற்றும் 3 மற்றும் 5 னா இது இந்த 2 பெருக்கல் 3 பெருக்கல் 5 ஆல வகுபடுதான்னு பார்க்கணும். 2 ஆல வகுபடுமா? கண்டிப்பா வகுபடும் இல்லையா? 3 ஆலே வகுபடும், 5 ஆலே வகுபடும். அதனால ஆன்சர் ஏ. அதே இதை எடுத்துக்கங்க, ரெண்டாவது ஆன்சர் எடுத்துக்கங்க, 2 கியூப் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 5 எடுக்கு 1, கியூப் 8, 3 ஸ்கொயர் 9 பிளஸ் 5 கூட்டுனீங்கன்னா 8 8 9 எத்தனை 17 17 5 22 22 ரெண்டால வகுப்படும். அப்படி நாம எடுத்துக்கலாம். என்ன, 3 ஆல வகுப்படுமா? 2 ஆல, 3 ஆல, 5 ஆலே வகுப்படணும். 3 ஆல வகுப்படாது, 5 ஆல வகுப்படாது. அதனால இது ஆன்சர் இல்லை. இதை பாருங்க, 2 3 5 5 25 25ங்கிறது 5 ஆல வகுப்படும். 2 ஆலே 3 ஆலே வகுப்படுமா? வகுப்படாது. இது இல்லை. இது பாருங்க, 3 2 5 3 5 8 2 8 16 16 2 ஆல வகுப்படும். 3 ஆல வகுப்படாது, 5 ஆலே வகுப்படாது. அதனால இது ஆன்சர் இல்லை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, 2 10 பெருக்கல் 3 5 மதிப்பை வகுக்கும் எண், அதாவது 2 10 3 5 எது வகுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10 வகுக்குமா அப்படின்னா, 10 நாம 2 5 எழுதிக்கலாம். சரிங்களா? 2 வகுக்கும், 5 வகுக்க முடியாது இல்லையா? ஸோ இது இல்லை. 6 எப்படி எழுதிக்கலாம்? 2 3 எழுதிக்கலாம். ஒரு 2 இங்கே வகுத்துக்கலாம், ஒரு 3 இங்கே வகுத்துக்கலாம். அதனால 6 தான் இதை வகுக்கும். 5 வகுக்குமான அங்கே 5 இல்லையே, 5 வகுக்காது. 15 3 5 எழுதலாம், 3 வகுக்கும், 5 இல்லை இல்லையா? ஸோ இதுவும் ஆன்சர் இல்லை, ஆன்சர் பி. 10வது வினா பாருங்க, 444 மற்றும் 571 ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும் போது முறையே மீதி 3 மற்றும் 4 கிடைக்கிறது எனில் அந்த மிகப்பெரிய எண். நாம என்ன செய்யணும் அப்படின்னா, 444 வகுக்கும் போது 3 மீதி கிடைக்குதாம். சரிங்களா? அப்படின்னா 444 இருந்து 3 கழிச்சிருங்க, 441 கிடைக்கும். 571 ஒரு எண்ணால் வகுக்கும் போது 4 மீதி கிடைக்குதாம். அப்படின்னா 571 இருந்து 4 கழிச்சிருங்க, 567 கிடைக்கும். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 2 எண்களுக்கும் மீப்பேவா கண்டுபிடிக்கணும். மீப்பேவா நமக்கு கண்டுபிடிக்க தெரியும்ல. பாருங்க, 441 567 441 எந்த வாய்ப்பாட்டுக்கு போகும்? 3 வாய்ப்பாட்டுக்கு போகும் இல்லையா? நம்ம வகுபடும் தன்மை பார்த்துருக்கோம் இல்லையா? ஒரு எண் 3 வகுபடுமான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? எண்ணெய் கூட்டுங்க, 4 4 8 1 9 9 3 வகுப்படும், 5 5 6 11 7 18 3 வகுப்படும். அதனால இங்க 3 போட்டுக்கிறோம். 1 3 3 மீதி 1 14 4 3 12 மீதி 2 21 7 3 21 இங்க 1 3 3 மீதி 2 26 8 3 26 மீதி 2 27 9 3 27 மறுபடியும் 3 போடலாமா அப்படின்னு பாருங்க. 1 4 5 5 7 12 மூணாவது வாய்ப்பாட்டில் வரும். 1 8 9 9 9 18 மூணாவது வாய்ப்பாட்டில் வரும். 3 போடுங்க, 4 3 12 மீதி 2 27 9 3 27 இங்க 6 3 18 3 3 9 சரிங்களா? இப்போ மூணாவது வாய்ப்பாடு போட முடியுமா? 4 3 11 மூணாவது வாய்ப்பாடு போட முடியாது. 49 எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 7வது வாய்ப்பாட்டில் வரும். நீங்க வர்க்க வாய்ப்பாடு படிச்சிருந்தீங்கன்னா கூட சொல்லிடுவீங்க, 7 7 49 இது 9 7 63 அதனால இங்க 7 இங்க 7 இங்க 9 இதுக்கு மேல நாம எந்த வாய்ப்பாடும் போட முடியாது. ஏன்னா 7 9 எந்த வாய்ப்பாட்டிலையும் வராது. அதனால மீப்பேவா எழுதிக்கலாம். மீப்பேவா என்ன, இந்த 7 9 விட்டுட்டு இங்க இருக்கிறதெல்லாம் பெருக்கிக்கணும் இல்லையா? பெருக்குனீங்கன்னா 3 3 9 9 7 63 கிடைக்கும். விடை என்ன? 63. நன்றி மாணவர்களே.